ஒருத்தட்ட இருக்குறது போல வேணும்னு கேட்டனா அது இச்சை கவனா நீ தேவனிடத்தில் போய் பேசும்போது ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை ஆசீர்வதியும் உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு தாரும் என்று கேளு. வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். மீட்டு எடுக்கும்படிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் ரத்தத்தை சுமந்தார். இதயத்திலே ஊற்றப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழகாய் நடத்தி விடுவார், அழகாய் பலப்படுத்தி விடுவார், அழகாய் விடுதலையை தருவார், உங்களை வழி நடத்துவார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஆவியானவர் உங்களை வழி நடத்தி தமது பலத்திலே உங்களை மூடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். யாக்கோபுவின் நிருப புஸ்தகம் 4:1 உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? அல்லேலூயா. சகோதரத்துவ அன்பில்லாமல் ஒரு சண்டையும் அல்லது தேசங்களுக்குள்ளே யுத்தங்களுமாயிருக்கலாம், அல்லது சிலருக்கு குடும்பத்திலேயே சில நேரம் யுத்தங்கள் இருக்கும். அது எதனால வருதோ இந்த வார்த்தை சொல்லி தருகிறது. உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சை. ஆமென். நிறைய பேருக்கு இச்சைன்னு உடனே ஒரு பெண்ணை தவறா பார்க்க கூடாது, அல்லது ஒரு ஆணை தவறாய் பார்க்க கூடாது. இன்னைக்கு சமுதாயம் ரொம்ப மாறி இருக்கு. அதெல்லாம் பாவம் தாங்க, அது இச்சை தாங்க, நான் மறுக்கல. அது இல்லாம இன்னொரு காரியம் சொல்றேன். ஒரு பொருளின் மீது நீங்கள் ஆசைப்படுவீர்களானால் நிறைய வித்தியாசமான போதகங்கள் இருக்கிற. எப்படி தெரியுமா? நீங்க ஒரு கார், அதாவது ஒரு வெளியே உயர்ந்த காரை பாக்குறீங்க. அந்த கார் வேணும்னா நீங்க போய் இந்த கார் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இச்சித்து தான் அதற்காய் செபம் பண்ணுகிறார்கள், அதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய சித்தத்தை மிஞ்சி அவர்கள் போறதுனால. ஏன்னா நீங்க இச்சை பாவம் என்பதை அவள் சொல்லும்போது தெளிவா சொல்றார். நியாயப்பிரமாணம் எனக்கு சொல்லாதிருந்தால் அதை நான் பாவம் என்று அறிந்திருக்க மாட்டேனே. சிலர் என்ன பண்ணுவாங்க? இந்த லேண்டு வேணும், இந்த லேண்டு வேணும், அந்த லேண்டில் நடந்த அந்த இடத்த, அதாவது இடம் வேணும். அந்த இடத்துல யாருக்குள்ளதோ தெரியாது, அங்கே போய் நின்றுட்டு அந்த இடத்த எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானதை தாரும் என்று கேளுங்கள். உங்களுக்கு தேவையா இருக்கலாம், அது லேண்டு தேவையா இருக்கலாம், ஒரு வாகனம் தேவையா இருக்கலாம். அது இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றத நீங்க கவனிக்கலாம். உங்கள் பிதாவினிடத்தில் வந்து நீங்கள் செபம் பண்ணும் போது வீண் வார்த்தைகளினாலே அலப்பாதிருங்கள் சொல்றார் ஆண்டவர். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, புரிஞ்சுக்கோங்க. அப்போ when you are coming and praying to God, நீங்கள் தேவனிடத்தில் வந்து ஜெபம் பண்றது போதே ஒரு இச்சையோடு வராதிருங்கள். ஆண்டவரே அந்த மனுஷனுக்கு கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி கொடுங்க. இவனுக்கு கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி கொடுங்க. ஒரு நாளைக்கு கேட்காதீங்க. இது ஆவிக்குரிய இச்சைகளும் இருக்கிறதுங்க சிலது. இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு இது கொடுத்தீங்கல்ல, இந்த மனுஷன் எவ்வளவு அழகா ஜோம்ன்றார். நிறைய பேர் கேட்கறது இல்லை, சிலருக்கே சிலர் அதுக்கும் இருக்கிறாங்க. வரங்களை குறித்து கேட்கிறவர்களும் உண்டு. அந்த மாதிரி நான் உடனே சொல்றேன், வேதம் இப்படி சொல்லுகிறது. ஆவியானவரின் வரங்கள் பிரயோஜனத்திற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் ஒருவரே, வரங்களில் வித்தியாசம் இருக்கிறது. ஆனா அந்த ஒரே ஆவியானவர் அதை நிறைவேற்றுகிறார் என்று திட்டம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எந்த வரம் எங்க கிரியேட் செய்யணும்னு அவருக்கு தெரியும். நீங்க அதை கேளுங்க. ஆண்டவரே உங்க சித்தப்படி நீங்க கிரியேட் செய்ய. சிலர் ஒரு சில வரங்களை வாங்கி விட்டு ஆண்டவர் என்ன செய்யணும்னு உங்களை கொண்டு வச்சிருக்கிற அதை செய்யறது இல்ல. கவனம், வரங்களிலே வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் ஒருவரே. ஆமென்.
அப்ப ஆண்டவரே ஆண்டவரே உங்க சித்தப்படி எனக்கு அந்த வரத்தை கொடுத்து ஜனங்களை நடத்துறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென். மற்றவர்களுக்கு உரியவைகளை நீங்கள் இது எனக்கும் வேண்டும் அல்லது இதை நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லும்போது இங்கே சொல்லுகிறாரே வார்த்தை யாக்கோபு 4:1 உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? ஏன் சண்டை? பொதுவாகவே ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னா ஒரு பிள்ளை வச்சிருக்கிறது இன்னொரு பிள்ளை போடுங்க. இது எது? நம்முடைய மாம்சத்துக்குள்ளே உண்டாயிருக்கிற பாவம். ஆமென். பிரதர், இது எப்படி பிரதர்? இவைகளையெல்லாம் மீட்டு எடுக்கும்படிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் ரத்தத்தை சுமந்தார். சிலுவையிலே சுமந்து ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு தான் சிந்தினாருங்க. ஹல்லேலூயா. நம்முடைய இயற்கையான, அதாவது இயற்கை அல்ல, இது ஆக்சுவலா எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்த பின்பு அவன் பாவியாகவே இருக்கிறான். தேவனுடைய மகிமையை இழந்துவிட்டு பாவத்திற்குள்ளேயே இருக்கிறான். பாவ சுபாவம் அவனுக்குள்ளே இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு இது உனக்கு வேணும்னு தான் நீ இதை புடுங்கிக்கோன்னு யாராவது சொல்லி கொடுக்குறோமா? இல்லைங்க. சின்ன குழந்தைகளுக்கு பொய் சொல்ல சொல்லி கொடுக்குறோமா? இல்லைங்க. ரெண்டு பிள்ளை சண்டை போட்டுட்டு இருக்குன்னா ஏன் இந்த பிள்ளை இந்த பிள்ளை அடிச்சேன்னு சொல்லி கேட்டா அவன் தான் அடிச்சா இவன் தான் அடிச்சு குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். இது யாராவது சொல்லி கொடுத்தோமா? இல்லைங்க. இதெல்லாம் எங்கிறது வந்தது? இது எல்லாம் ஆதி தகப்பன் செய்த பாவத்தினால் வந்த விளைவுகள். அல்லேலூயா. ஆனா நல்ல செய்தி என்ன தெரியுமா? அந்த சுவிசேஷம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்படிப்பட்ட குணாதிசயத்தையும் மாற்றுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட குணாதிசயத்தை மாத்துமா? நீங்க உண்மையா அவரை தேடினா, நீங்க உண்மையா அவருடைய வசனத்தை கை கொள்ளணும்னு முயற்சி பண்ணினா, நீங்க உண்மையா அந்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா, உண்மையா அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, அல்லேலூயா, உங்கள் இருதயத்திலே ஊற்றப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழகாய் நடத்தி விடுவார், அழகாய் பலப்படுத்தி விடுவார், அழகாய் விடுதலையை தருவார், உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. அப்ப இச்சை என்பது வராது. மாறாக என்ன இருக்கும்? ஆண்டவரே எனக்கு அவங்க வச்சிருக்கிறது போல வேணும், இவங்க போட்டிருக்கிற நகை போல வேணும், இவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் போல வேணும், இவங்க போட்டிருக்கிற இந்த ஷூவை போல வேணும், இவங்க போட்டிருக்கிற இந்த வாட்சை போல வேணும், எதா வேணா இருக்கட்டும், இன்னொருத்தட்ட இருக்கிறது போல வேணும்னு கேட்டேனா அது இச்சாய் கவனா. அப்ப என்ன பிரதர் கேட்கணும்? ஆண்டவரே எனக்கு ஒரு வாட்ச் வேணும், எனக்கு கொடுங்க உங்க சித்தப்படி. ஆண்டவரே எனக்கு இது ஒரு ட்ரெஸ் வேணும், உங்க சித்தப்படி எனக்கு கொடுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு கார் வேணும், உங்க சித்தப்படி எனக்கு கொடுங்க. ஆண்டவரே எனக்கு பைக் வேணும், உங்க சித்தப்படி எனக்கு கொடுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல லேப்டாப் வேணும், ஆண்டவரே உங்க சித்தப்படி கொடுங்க. எனக்கு ஒரு நல்ல ஐபேட் வேணும், ஆண்டவரே உங்க சித்தப்படி கொடுங்க. When you are asking God, நீ தேவனிடத்தில் போய் பேசும்போது, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை ஆசீர்வதியும், உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு தாரும் என்று கேளுங்க. ஆமென். That is the best prayer. Hallelujah. ஜெபமுமா? கண்களை மூடி. நல்ல தகப்பனை மாறாதவரே, உன்னதத்தின் பலத்தினால் நிரப்புகிறவரே, கேட்ட சத்தியத்தின்படி எங்கள் இச்சை போர் செய்கிறதா இருந்தாலும் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நாங்கள் கவனித்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபையாயிருங்க. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பலன் தாங்க. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.